என் சிஸ்டருக்கு சிரோசிஸ் என்பது வந்துடும். அவர் பிழைக்க மாட்டா, வீட்டுக்கு எடுத்துன்னு போகமாட்டான். அப்போ ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, ஆண்டாள் சீட்ல ஒரு டாக்டர் கர்றா, அவர் பார்க்கலாம். அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார், குழைச்சிக்கிட்டான். 6 மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் அப்படி ஆகிட்டான் சார் உடம்ப. அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன். அந்த வினாடில இருந்து நான் முருக பக்தன். அன்னைக்கு பூசின விபூதி தான் அது. தமிழ் கடவுள் முருகன் பற்றி கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் ஆய்வு செய்த ஒரே நபர் பிரபல சினிமா இயக்குனரான வி. சேகர் அவர்கள். இந்த பூமியில் முருகப்பெருமான் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதன் என திட்டவட்டமாக கூறுகிறார். முருகனின் உண்மையான வரலாறை தேடி இயக்குனர் சேகருடன் பயணிப்போம் வாருங்கள். தமிழர்களின் ஆதி புள்ளியை தேடிச் செல்லும் இம்முயற்சியின் பெயர் மாமன்னன் முருகன். சின்ன வயசுல நான் அவரை கடல் தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தெய்வம், மக்கள் வந்து தெய்வ வழிபாடா இருக்கும். அது என்ன, நான் திருவள்ளுவரை கும்பிட ஆரம்பிச்ச உடனே என்னாச்சுன்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் தெய்வத்துள் வைக்கப்படும். ஒரு மனுஷன்லயே வந்து யார் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கிறாங்களோ அவங்கள தெய்வம் மாதிரி கும்பிடுவாங்க. நம்ம ஒரு 5000 ரூபாய் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கொடுத்தாருன்னா, அப்பா தெய்வம் மாதிரி வந்து கொடுத்துப்பா அப்படின்றாங்களே. நான் படிக்கும்போது பாட்டு படிக்கிறதுக்கு வசதி இல்லை, இவங்க தான் கொடுத்து தெய்வம் மாதிரி எங்களை ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ உதவி செய்கிறவங்களே தெய்வமாக நினைக்கிறப்பா அங்கே இருக்கு. அந்த வகையில் முருகன் எல்லாருக்கும் உதவி செய்திருக்கிறாரு, அதனால தெய்வம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் மனிதரா, அவருக்கு பிறப்பு இறப்பெல்லாம் உண்டா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். ஆராய்ச்சி பண்ணும்போது இயற்கையாகவே இந்த ஆராய்ச்சிக்கு தூண்டுதலாக இருந்தது யார் தெரியுமா, என்னுடைய பேர பையன். நாங்கள் தான் சொன்னல, அடிக்கடி ஏதாவது ஒன்றா குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கனா பணி தான் போகணும். என்னுடைய மகளுடைய பையன் வந்து ஒரு ஒரு லேட்டாக தான் குழந்தை பிறந்தது அவங்களுக்கு. அந்த குழந்தைக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு அங்கே போயிடணும். மொட்டைலாம் அடிச்சுட்டு பழனியிலேருந்து காரில் போயிட்டே இருக்கிறோம். போயிட்டே இருக்கும்போது அவன் கேட்டான், அவன் பேசணும். பேசும்பொழுது முருகனுடைய பிறந்தநாள் என்றைக்கு அது தெரியுமில்ல. ஆக்சுவலாக வந்து பழனியில் வந்து என் பேரனுக்கு மொட்டை அடிச்சுட்டு சாமி கும்பிட்டு மதுரைக்கு ஃபேமிலியோடு போனேன். ஒவ்வொரு ஆண்டும் வந்து கேப்பில் இருந்த மாதிரி இவங்களை கொண்டு போய் சுற்றி காமிப்பேன். நான் அங்கே இருக்கிறல்ல 1 மாதம், அதில் 2 நாள் ஃபேமிலியை வர சொல்லிடுவேன். கொண்டு போய் சுற்றி பார்க்கறதுல காமிச்சுட்டு அப்போ போகும்போது பேரன், நான், எங்கள் மனைவி, பசங்க, என்னுடைய மகன், மகள், பேரன் எல்லாம் போயிட்டே இருக்கிறோம். மதுரைக்கு போயிட்டுருக்கோம், திருப்பரங்குன்றத்துக்கு போகிறோம். போகிற வழியில் பேர என்ன சொன்னான், இவங்களுக்கு வந்து இது வாங்கி கொடுப்பீங்களா, மீன் வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறேன். இவங்க சொல்கிறாங்க, டேய், நாளைக்கு வந்து வைகாசி விசாகம், முருகர் பிறந்த நாள், அதில் வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. கோயிலெலாம் பார்த்துட்டு ஊருக்கு போகிறோம்ல, அப்போ உனக்கு மீன், சிக்கன் எல்லாம் வாங்கி தரோம், இப்போ எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அவன் சைலண்ட்டாக வரான். ஏன்னா குழந்தைக்கு தெரியாது இல்லையா, இது என்றைக்கு சாப்பிடணும் அப்படின்னு. வைகாசி விசாகம், முருகன் பிறந்த நாள், அதனால் நீங்கள் இதெல்லாம் கேட்கக்கூடாது. அவன் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே வந்தான். என் மடியில் தான் உட்காந்துதான் பக்கத்தில். தாத்தா, வைகாசி விசாகம் தான் முருகர் பிறந்தாரா? ஆமாம் அப்படி. உங்கள் பிறந்த நாள் என்ன கேட்டான், சொன்னேன். பாட்டி பிறந்த நாள் என்ன கேட்டான். எல்லாத்தையும் சொல்லிட்டு, முருகர் பிறந்த நாள்னா மறைந்த நாள் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். முருகருக்கு பிறந்த நாள் இருக்குது வைகாசி விசாகம், மறைந்த நாள் எப்போ? உடனே எங்கள் ஒய்ஃபு, டாய், முருகர் போய் மறைந்த நாள் கேட்குற, கடவுள்டா அவரே. என்ன தாத்தா, பிறந்த நாள் இருந்தால் மறைந்த நாள் இருக்கும்ல, உங்கள் தாத்தாலாம் வந்து பிறந்தாங்க இருந்துட்டாங்க இல்லையா, உங்கள் பாட்டி கூட இருந்தாங்களே இறந்துட்டாங்க இல்லையா, பிறந்த நாள் முருகனுக்கு இருந்தால் இறந்த நாள் இருக்கும்ல அப்படின்னு. ஒன்று என்ன, இந்த கோயிலுக்கு வந்த இடத்துல என்ன பேசுகிறான் பாரு அப்படின்னு கோவப்பட்டாங்க. இல்லைம்மா, பேரை கேட்கறது தப்பு இல்லை, பிறப்பு இறப்பு ரெண்டுமே இல்லாதவங்க தான் கடவுள். கடவுளுக்கு வந்து பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முருகருக்கு பிறந்த நாள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ பிறந்த நாள் இருந்தால் மறைந்த நாள் இருக்கும்ல, அது குழந்தை யதார்த்தமாக கேட்குது, இதில் என்ன இருக்குது? கேட்குறேன்னு சொல்லு தாத்தா, பிறந்த நாள் இருந்தால் மறைந்த நாள் இருக்கும்ல. அவன் என்ன எடுத்துக்கிட்டான்னாக்கா, அந்த அண்ணாவுக்கு பிறந்த நாள் மறைந்த நாளாக கொண்டாடுறாங்க, காமராஜருக்கு கொண்டாடுறான், தலைவருக்கெல்லாம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி பிறந்த நாள் மறைந்த நாள், இவரும் தலைவர்னு நினச்சிட்டான் அப்படின்ட்டான். இல்லைடா, மறைந்த நாள் இருக்குது, நான் சொல்கிறேன்டா. எப்போ? மதுரைக்கெல்லாம் போயிட்டு போகும்போது நான் சொன்னேன். போகும்போது அப்படியே ஆராய்ச்சி பண்ணி நான் சொன்னேன். அப்போ வந்து அவன் கேட்குறான், இது இந்த கேள்வி அவன் தான் என்கிட்ட கேட்டான். அவர் வந்து கடவுளா தெய்வமா மனுஷனா? அவன் கேட்கும்போது
போகிற வழியில் அப்படியே திங்க் பண்ணிட்டு கதையை சொல்லி லைட்டாக சொல்கிறேன். ஆறுபடை வீடுன்னா என்ன? இல்லைனா முருகர் வந்து இந்த ஒவ்வொரு படை வீடை பற்றி அவனுக்கு சொல்கிறேன். முருகர் பிறந்த இடம் வந்து திருப்பரங்குன்றத்தில் பிறந்தார். அவர் வந்து இது இருக்குல்லையா, இந்த என்ன சொல்கிறேன்னா சரவண கோயில் குளத்தில் பிறந்தார். அங்கே தான் சரவண கோயில் இருக்குது. ஆஹா, அவர் சிவன், அவள் அப்பா வந்து சிவன், சிவனுடைய பிள்ளை அவர். அவர் வந்து அங்கே தான் வளர்ந்தார். அவருக்கு இப்போ பள்ளிக்கூடம்லாம் இல்லை. அப்பா அவருக்கு நல்ல பயிற்சிலாம் கொடுத்து ஃபைட்டு கீட்டு கராத்தே எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இப்போது கராத்தேலாம் தெரியுமா அவருக்கு? பிரமாதமாக தெரியும். கரவித்தை அப்படின்றத கராத்தேவே வந்து முருகன் தான் முதல்ல எக்ஸ்பர்ட்டுன்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து எல்லாம் தெரிஞ்சவர் அவர் அப்படின்னு அவனை சொன்னான். அப்புறம் ஃபைட் பண்ணாரா அவன் கேட்டான். ஆமாம், முத முத என்ன பண்ணுறாங்கன்னா வயசு ஆன உடனே நீங்கள் எப்படி எஸ்எல்சி போய் எக்ஸாமுக்கு போகிறீங்களே பயிற்சி ஒன்று வைக்கிறாங்களே அதே மாதிரி அவருக்கு டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. ஒரு உண்மையிலே நல்ல பயிற்சியெலாம் பெற்றிருக்காரான்ட்டு முதல் பயிற்சி என்னென்னக்கா சூரபோதனோட சண்டை போடுறதுக்கு இவரை அனுப்புகிறாங்க. வயசு 20 கூட இருக்காது. படைகள்லாம் கொடுத்து இவர் நாளைக்கு ராஜாவாக போகிறவரில் அவருக்கு ஃபைட்லாம் தெரியணும்ல, அதுக்காக இவர் ஆளாணிச்சிட்டு போகிறான். சூரபோதமன்றம் ரொம்ப பெரிய ஆள், அவனுக்கு படைகள்லாம் அதிகமாக இருக்குது, இவரோட வயசில் அதிகம். ஆனால் இவர் கூட ஆளுங்களை அனுப்புகிறாங்க. அப்போ வந்து சிவனும் மீனாட்சியோ கூட பெரியவங்களாம் எல்லாம் வரலாம். விட்டிங்கள எங்கிட்ட விட நான் பார்த்துறேன்னு இவர் ரொம்ப வேகமாக போய் அவன்கிட்ட சண்டை போடுறாங்க. ஆனால் அவன் ரொம்ப அனுபவம் உள்ளவன், எக்ஸ்பர்ட்டு ஃபைட்டில் சூரபெருமன். அவன் ஊர் வந்து எங்கே இலங்கை. அங்கே போய் சண்டை போடும்போது இவரால் முடியல. அவன் சண்டையில் அழகாக புச்சாலித்தனமாக என்ன பண்ணிட்டான், இவரை டிமிக் கொடுத்துட்டு இல்லை அந்த போட்டுங்களாம் இருக்குதுல்ல அதில் ஏறி அவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு வந்து அவன் ராஜா ஒரு அரசாங்கம்னா அதுக்கு ஒரு முடி இது இருக்கும், சிங்கோல் சிங்கோல் மாதிரி என்ன இருக்குன்னாக்கா அந்த இது இருக்கு இல்லையா கோயில் இருக்கு இல்லையா அந்த கொடிக்கம்பம், அந்த கம்பம் இருக்கும். அந்த கொடிக்கம்பத்தை யாராவது வந்து பிடிச்சிட்டாங்கன்னா அந்த நாடு அவன் சரண்டர் ஆகணும், அவன்கிட்டயே கொடுத்துடணும். கொடிக்கம்பத்தை எடுத்துக்கிட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான்னா அவன் வந்து முழுசாக சரண்டர் ஆகலைன்னு அர்த்தம். அவன் எப்போ வேணாலும் அந்த கொடிக்கம்பத்தை கொண்டு வந்து நாட்டிட்டு மறுபடியும் நாட்டை அவன் மீட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டான், கொடிக்கம்பத்தை எடுத்து இதில் போட்டில் வச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டான். இவர் என்ன பண்ணால் சுற்றி வந்தார், நாம் தான் ஜெயிச்சுட்டுமே அவன் தான் துரைச்சிட்டுமே போயிட்டேமே நினைக்கிறாரு. அப்படி இல்லை, அந்த கொடிக்கம்பத்தை அவன்கிட்ட வந்து பிடுங்கி கொண்டு வந்து நட்டு நீங்கள் வந்து அதை அந்த இடத்துல நட்டு விழா பண்ணால் தான் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா சூரபோதமன் மறு இன்றைக்கி ஒன்றாலும் திருப்பி அந்த கம்பத்தை கொண்டு வந்துட்டான்னா அவனுக்கு இது வந்து அரசாங்க ரூல்ஸ். உடனே அவன் என்ன பண்ணிட்டாரான், அப்போ என்ன பண்ணலாம், சூரபோதமனை துரத்துங்கன்னு சொல்லிவிட்டு கடலில் வயசு சின்னவர் போட்டு எடுத்துகிட்டு துரத்துறாரு அவனை. எல்லாம் கடலில் இருந்து முருகர் போகிறதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க, சேஸ் பண்ணுறாரு. சின்ன வயசுல துணிச்சில் போகிறார். துரத்திக்கிட்டே போகும்போது அவன் எங்கே போகிறான், எஸ்கேப் ஆகி போகிறான்னா அவன் வந்து ஒரு தீவில் போகிறான். அந்த தீவில் போய் அவனை மடக்கி அவனை காலி பண்ணி அந்த மரத்தை எடுத்துகிட்டு வந்து திரும்ப நட்டு முருகர் ஜெயிச்சு சூரபோதமனை வெற்றி பெற்றதுனால அதான் வந்து சூரபோதமுடைய ரெண்டாவது படை வீடு. இவர் பிறந்த இடம் திருப்பரங்குன்றம், சண்டை போட்ட இடம் திருச்சி, வந்த ரெண்டாவது படை வீடு அப்படின்னாரு. ஓ, இப்போ இருக்குதா? இன்னொரு சந்தேகம் ஐயா, அந்த சண்டை போட்ட இடம்னு சொன்னீங்களே, ஆக்சுவலாக அந்த மலேசியா சிங்கப்பூர் அந்த சைடா? நல்ல கேள்வி, பத்து மலை முருகன் கோயில். கேளு கேளு, நல்லா கேட்டேன். இதுக்கு தான் நான் வந்து கார்த்திக்கு வந்து ஐயோ அதெல்லாம் இல்லையா, இல்லை ஏன் சொல்ல வரேன்னா இதில் என் ஆராய்ச்சியில் இருக்குது. நான் அது என்ன பண்ணேன் எனக்கு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நானே ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். நான் மலேசியா போயிருக்கிறேன், மலேசியாவுக்கு டிஸ்கஷனுக்காக நான் போயிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து துரத்திக்கிட்டு போனால அவனுக்கு வந்து ஒரு 100-150 போட்டில் எஸ்கேப் ஆகிட்டானு. இவர் உடாப்புடியாக இவருக்கு வந்து முத முத வாட்டரில் போகிறாரு. அவன் ஏற்க வாட்டரில் அவங்களுக்கு பழக்கம், வாட்டர் விட்டு போய் கடலில் ரவுண்ட் அடித்து பழக்கம். ஆனால் இவர் முத முத போகிறாரு. சிவன் குடும்பமே பயப்படுது இவர் தண்ணியில் போகிறதுன்னு. துணிச்சலாக போய் போட்டில் சேஸ் பண்ணிட்டு போகிறார். சேஸ் சொன்னால் எவ்வளோ தூரம் போகிறாங்க, 3000-4000 கிலோமீட்டர். மலேசியாவுக்கு தான் அவன் முதல்ல போகிறான். மலேசியாவில் பத்து மலைன்னு ஒரு இருக்கு இல்லையா, இந்த பத்து மலை முருகன் விழா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ். ஏன் அங்கே வருதுன்னா அங்கே ஒரு வைப்ரேஷன் ஏன் இருக்குன்னா முருகன் துரத்திக்கிட்டு போய் அவரை மலேசியாவில் தான் ரவுண்டாக பண்ணுறார். மலேசியாவில் பத்து மலைக்கு பக்கத்தில் மராத்தான் ஒரு ஒரு கிராமம் இருக்குது, மராத்தான் முருகன் கோயில் பேர் அதுக்கு. மலேசியாவில் இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா பத்து மலை முருகன் கோயிலேருந்து உள்ளுக்குள்ளே காட்டில் போனால் 50 கிலோமீட்டரில் ஒரு முருகன் கோயில் இருக்குது, அதுக்கு மராத்தான் முருகன் பேர்.
இப்பயும் அதான் மரத்தாண்டவர் முருகன் பேர். பெரிய கோயில் ஆனால் பெரிய கோயில் இருக்காது, பெரிய கோயில். அதுக்கு வந்து இப்போ நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு எப்படி காட்டு வழியாக நடந்து போனோம், அந்த மாதிரி அந்த காட்டு வழியாக நடந்து போய் தான் பார்க்க நானும் போனேன். போய் பார்த்து பெரிய கோயில் நல்ல ஓவல் ஷேப்பில் அழகாக வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தான் சூரபெருமானை அழித்தார்ன்றான். இந்த காட்டுக்குள்ளே எஸ்கேப் ஆகும்போது அழிச்சிருக்கிறார். மலேசியா வரைக்கும் துரத்திக்கிட்டு போய் அந்த மலேசியாவுடைய உள்ள காட்டில் தான் அவனை அழிச்சிருக்கிறாரு. அழிச்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தோனேசியா இந்தாண்டு பார்க்குற இது இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் அந்த மலேசியாவுக்கு பக்கத்தில் இருக்கலாம், சிங்கப்பூர் எல்லா ஊரையும் ரவுண்டப் பண்ணியிருக்காரு. இந்தோனேசியாவிலேயே ஒரு அடையாளம் இருக்குது. என்ன இருக்குன்னா, முருகர் அங்கே வந்து ஃபைட் பண்ணது போனதுக்கு அடையாளமாக என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்தோனேசியாவில் பாறையில் வந்து அவருடைய கால் பாதங்கள் இருக்குல்ல, அதை வந்து அந்த செதுக்கி இருக்கிறாங்க பாறையில். இப்போ இருக்கா? இருக்கு இருக்கு, அது டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கு. குபரன் பாதம்னே பேர் அதுக்கு. இப்போ தமிழ்லேயே இருக்கா? ஆமாம், சிங்கப்பூர் தமிழ்நாடு தானே. அங்கே போய் அது வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல திரும்பி வந்திருக்காரு. அதனால் அங்கே போயிட்டு வந்தோம்ன்றதுக்கு அடையாளமாக என்ன பண்ணால், காலை வந்து பதிவு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. சில இடங்களில் வந்து ராமர் பாதம் இருக்குது, சில இடத்துல வந்து இந்து பாதம் இருக்குது. ஏன் நீங்கள் வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இவர் பாதம் இருக்கா, விவேகானந்தர் பாறையிலேயே ஏதோ விவேகானந்தர் பாதம்லாம் கூட பண்ணுவோம். இது என்னென்னா, தாம போயிட்டு வந்ததுன்றதுக்கு ஒரு அடையாளம். இமயமலை மேலே போய் கொடி நாட்டும் போது சில பாறையில் அதை சேர்த்துக்குவாங்க. அது நமக்கே பூர்த்தி பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது மலைக்கு எங்கேயோ குன்றுகளில் மேலே ஏறினா நம்ம பேரை செதுக்கிடுவோம் தெரியுமா. நீங்கள் குற்றாலம் போங்க, நீர்வீழ்ச்சிகள் போங்க, எல்லாம் பாறையில் அவன் லவ்லாம் எழுதிடுவானுங்க அவன் பேர். அந்த மாதிரி அவங்க வீரத்தை வந்து அதை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் பண்ணிட்டு அதனால தான் கிழக்கு ஆசியா நாடுகள் இருக்காங்களே, அதில் வந்து முருகன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம்னாக்கா, மலேசியா, இந்தோனேசியா, பர்டிகுலராக வந்து இது நம்ம சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வந்து முருகன் நம்பர் ஒன் ஃபேமஸாக இருக்கிறார். ஆக்சுவலாக அது ஒரு படைவீடு மாதிரி தான் பத்துக்கு. பத்து மலைக்கு பக்கத்துலேயே வந்து எதிர்க்க ஒரு ஒரு தெரு இருக்குது, அங்கே ஒரு ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பேர் என்னென்னா செந்தூல் முருகன். இங்கே இருக்கிறது செந்தில் முருகன், எது திருச்செந்தூரில். அந்த கோயிலுக்கு பேர் செந்தூர் முருகன். அது கொஞ்சம் வார்த்தை மாறி இருக்குது, அதுவும் கேட்குறேன். 3000 பழைய காலத்து கோயிலுங்க அது. அப்போ முருகர் வந்துட்டு போனதுக்கு ஒரு அடையாளம் இதெல்லாம். ஆக முருகர் இந்த இதெல்லாம் வரலாறு நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, முருகர் ஒரு ஒரு திருச்செந்தூரில் பிறந்தார், அங்கே வளர்ந்தார். தன்னுடைய வீரத்தை வந்து காட்டினா தான், எப்படி எக்ஸாமில் மார்க் எடுத்து மார்க்ஷீட்டை காட்டினா தான் வேலை கிடைக்குமோ, அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபைட்டு ஹீட்லாம் பண்ணி வீரத்தை காமிச்சா தான் ராஜாவுக்காகும் அந்த காலத்தில். இல்லைன்னா இவர் எப்படி ராஜாவாக இருக்க முடியும், நாட்டை பாதுகாக்க மாட்டார். அதனால் வீரத்தை இவர் முதல் முதல்ல போய் கிழக்காசியா நாடுகள் பூரா போய் போயிட்டு ரவுண்ட் பண்ணி சூரபோது மடம் காலி பண்ணி அந்த நாட்டை பிடிச்சிருக்கிறார். என்ன, நம்ம 3rd படை வெடிக்கே போல, ரெண்டுலே தான் சுற்றுறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுது. என்னென்னா, ஒரு அடையாளத்தை விதைக்கிறதா சொல்கிறீங்களா, போனாங்க பாதத்தை வச்சாங்க அந்த சம்திங் இந்த விஷயங்கள்லாம். ஒரு மன்னர்னால் கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு கொடி இருக்கும், அந்த கொடியில் கண்டிப்பாக சின்னம்னு ஒன்று இருக்கும். இப்போ நமக்கு தெரிஞ்ச முருகரோட கொடி சின்னம் பார்த்தீங்கன்னா, சேவலை தான் நம்ம பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது போல் அவர் போகிறப்ப கொடி ஏதாவது பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது இப்போ வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கும்ல, முருகர் பயன்படுத்திய கொடி அவரோட சின்னம்னு இப்போ இருக்க அதெல்லாம் இருக்கா? இருக்குது. அது என்னென்னா, அவருடைய முருகர் வந்து என்னென்னா, அந்த சூரபெருமானை மட்டும் தான் கொலை செய்தார். ஏன்னா அவன் தான் வந்து அந்த சூரபெருமான் தான் வந்து முத முத சிவனையும் ஏற்றுக்கலை, முருகனையும் வந்து நான் மன்னனாக ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா வடநாட்டிலேருந்து வந்தவர் சிவன், இமயமலையிலேருந்து வந்து காசியில் கொஞ்ச நாள் ஆட்சி செய்து அங்கே ஒரு மனைவி முத மனைவி இறந்து போகுது. திரும்ப ரெண்டாவதாக மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தவர். அப்போவே மண்வாசன ப்ராப்ளம் வந்திருக்கும் போல தெரியுது. இவங்க மண்ணின் மைந்தர் கிடையாது அந்த சிவன் இல்லையா, நான் தான் மண்ணின் மைந்தர். அந்த சூரபெருமான் யாருன்னா மீனாட்சியினுடைய சகோதரர். அதனால் நான் தான் மண்ணின் மைந்தன். இந்த மண்ணுக்கு சிவனோ சிவனுடைய புள்ளையோ வந்து ராஜாவெல்லாம் ஆக முடியாது, அதை அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த மண் அப்படி அப்ஜெக்ஷன் பண்ணும்போது தான் கோவப்பட்டு இவர் போய் சண்டை போட்டு அவனை காலி பண்ணார். காலி பண்ணும்போது அவங்க பசங்க வந்து ரெண்டு கொடி வச்சுருக்கானுங்க, ஒன்று வந்து கோழி கொடி, ஒன்று சேவல் கொடி. இந்த ரெண்டு கொடியை என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய கொடியில் போட்டுக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு தன்னுடைய துணை தளபதியாக ஆக்கிடுறார். அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, அவங்க பசங்களையும் காலி பண்ணிடலாமே, எதிரி அவங்க அப்பந்தான், அப்போ எதிரின்றதுக்காக பிள்ளைங்களை கொள்ளலாமா, தப்பு அப்படின்னு அவங்கள மன்னித்து அவங்களுக்கு வந்து இலங்கையை வந்து ரெண்டாக பிரித்து, ஒருத்தனுக்கு கோழி கொடி, ஒருத்தனுக்கு சேவல் கொடி கொடுத்துட்டு, ஏன் இனிமேல் எங்கே போருக்கு போனாலும் நீ லெஃப்டில் வரணும், நீ ரைட்டில் வரணும், என் கூட ஹெல்ப்புக்கு வரணும் அப்படின்னு ஒரு உடன்பாடு பண்ணிக்கிட்டார். அதுலேருந்து சேவல் கொடியும் மயில் கொடியும் அவருக்கு ரெண்டு கொடியாயிடுது.